ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஜெய். மகேந்திரா லான்ச் ஆன ஒரு பெஸ்ட் செவன் சீட்டர் கார் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த காரோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா மராஸோ. இந்த காரில் மொத்தம் செவன் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குது, ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்பர்க் ஒயிட்டு, பிளாக்கு, சில்வரு அண்டு வந்து அக்யோ மெரைனு. ஸோ இங்கே இருக்க கார் கலர் கேட்டிங்கன்னா ஐஸ்பர்க் ஒயிட்டு. ஸோ இந்த கார் ரிவ்யூ இன்னி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபைவ் கீ ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணலாம் ஒய் மகேந்திரா மராஸ்ஸோ. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா டிசைனு, நம்பர் டூ ஸ்பேஷியஸ்னஸ், நம்பர் த்ரீ சேஃப்டி, அண்ட் நம்பர் ஃபோர் பர்ஃபார்மன்ஸ், அண்ட் நம்பர் ஃபைவ் கேட்டிங்கன்னா டெக்னாலஜி. ஒரு காரோட டிசைன் பார்த்தீங்கன்னா அனிமல் இன்ஸ்பயர் பண்ணி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மகேந்திரா எம் டூ வேரியன்ட் காரு. இந்த ஷார்க் இன்ஸ்பயர்ட் மகேந்திரா மராஸ்ஸோ. இந்த மராஸ்ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்டி அண்ட் டைனமிக் லுக். இந்த காரோட ஸ்பேசஸ் கேட்டிங்கன்னா அப் டு எயிட் பேசஞ்சர்ஸ் உட்கார மாதிரி மகேந்திரா மராஸ்ஸோ மேக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஹேமர் லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம். இந்த மராஸ்ஸோ காரில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஃபேமிலி வந்து எயிட் மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி இப்படி போயிட்டு நீங்கள் பின்னாடி உட்காரலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ராவலிங்லாம் போனால் அந்த பேக் சீட் இருக்குல்ல, ஸோ ஃபோல்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்பேஸு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. லக்கேஜ் அதர் ஐட்டம்ஸ் வைக்கலாம். இட் ஹஸ் பிளென்டி ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார் லக்கேஜ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். நீங்கள் வெளியில் எங்கேனா போனீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. என்னடா கார் உள்ளே வெளியே சுற்றி கட்டியிருக்காங்க தவிர இன்ஜினை பர்ஃபார்ம் பற்றி சொல்லலை. நீங்கள் நினைக்கிறீங்க, பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் உங்களுக்கு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிறேன். வாங்க, காரோட பேனட்டு ஓப்பன் பண்ணுறது இந்த இடத்துல வச்சுருக்காங்கங்க. ஸோ இதை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க பேனட் ஓப்பன் ஆகும். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். எம் டூ இன்ஜின் 1497 சிசி. மராஸ்ஸோ இஸ் பவர்ட் பை 1.5 லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டீசல் இன்ஜின் இருக்குதுங்க. அண்ட் மேக்ஸிமம் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 121 ஹார்ஸ் பவர் அண்ட் பீக் டார்க் ஆஃப் 300 நியூட்டன் மீட்டர் கொண்டது. இந்த காரில் ஒரு நெகட்டிவ் இருக்குதுங்க, அது வந்து என்னென்னா சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கியர் இல்லை. இந்த காரில் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்த அப்புறம் சேஃப்டி பற்றி நாங்கள் கேட்பீங்க. ஸோ சேஃப்டி பற்றி சொல்லணுன்னா இந்த காரில் ரெண்டு ஏர் பேக்ஸ் இருக்குது. அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே எதுக்கு நான் வந்து இதை காமிக்கிறேன்னா இந்த ஏர் பேக்கோட இமேஜ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த இமேஜை காமிச்சினாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஏபிஎஸ் வித் இபிடி. ஏபிஎஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியுங்க, அதுனால் என்னென்ன. பட் இபிடி பற்றி எனக்கு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன். யூஸ்வலாக காருக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த மராஸ்ஸோ காருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, இந்த காரை வந்து நான் ஹில்ஸ் ஏரியாக்கெல்லாம் எடுத்துன்னு போகலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து மலை மேலே இன்னும் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த கார் குட்டான்னு என்னை ஒரு கொஷின் கேட்குறப்போ பிஹெச்பி இன்ஜின் கொண்டது. ஸோ 125 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க, அதாவது எனஃப் பவர் டு புல் த கார் இன் ஹில் டெரெயின்ஸ். இந்த காரோட டெக்னாலஜி பற்றி சொல்லணும்னா அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் வித் இன்ஃபோர்டெயின்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்டு ஆப்பிள் கார் பிளே கம்பேட்டபிலிட்டி, கார் ரிவர்ஸில் எடுக்கப்போ ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் நான் சொல்லலான்னு இருந்தேங்க, பட் இந்த அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா இந்த கார் வந்து எம் டூ வேரியண்ட்டு பேசிக் மாடல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த காரில் டச் ஸ்க்ரீன் எதுவும் இல்லை. ஸோ இதுவே நீங்கள் வந்து எம் டூ வேரியண்ட் தவிர ஹையர் வேரியண்ட் எதனா எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீனை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மராஸ்ஸோ காரில் இருக்க 1 ஹவர் மோடு பற்றி உங்களுக்கு தெரியுமாங்க. அது என்ன 1 ஹவர் மோடு? 1 ஹவர் மோடு தான் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த இக்னிஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதுவே நீங்கள் இக்னிஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஐ மீன் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கீ எடுத்துட்டிங்கன்னா காரில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக்கோ ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஈஸியோ மோடுன் மராஸ்ஸோ. இந்த காரில் இருக்கிற ஈஸியோ மோடு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் பவர் அவுட்புட் ட்ராப்ஸ் 200 HP ஃபார் பெட்டர் ஃபியூர் எஃபிஷியன்சி. ஏஆர்ஐ பார்த்தீங்கன்னா 17.3 கிலோமீட்டர் பர் லிட்டர் இந்த மராஸ்ஸோ காரு மைலேஜ் தருவதாக சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாங்க. கார் டிரைவிங் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன். வெளியில் வெயில் தாங்கவே முடியல சுத்தமாக. என்ன வெயில் தெரியுமா, உள்ள நம்ம ஏசி எவ்வளோ கூலிங் வச்சியோ எப்படி ஊற்றுது பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, ஆக்சுவலாக இந்த கார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர்ஸு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஐ மீன் என்னன்னு சொல்கிறேன்னா பார்க்கிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எவ்வளோ பேர் கார் நம்ம பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அது ஒன்று. சிட்டியில் வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தர மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இதனால இந்த காரோட ட்ராபேக்ஸ் கம்மியாக இருக்குது. அண்டு காரோட சேல்ஸ் வந்து கம்மியாக தான் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, காரோட ஆக்சசரிஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, ஸோ அதனால் கார் வந்து சேல்ஸ் வந்து கம்மியாகிட்டுருக்கு அப்படின்றாங்க. பட்டு டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா கார் ஸ்மூத்தாக சூப்பராக தாங்க இருக்குது, என்னோட ஒப்பீனியன் வரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இந்த கார் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ல, ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா இந்த கார் நான் வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் இவ்வளோ பேசி போடுறது, ஐ மீன் இதுக்கு முன்னாடி நான் 1 வீக் வந்து கஷ்டப்பட்டேன் இந்த கார் ரிவ்யூ மேக் பண்ணுறதுக்கு. என்ன சொல்கிறேன்னா, இந்த கார் வந்து இன்னொருத்தவங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பென்சிலோ ஒரு பெண்ணோ நம்ம கேட்குறோன்னா அவள் சீக்கிரம் கொடுக்க மாட்டான், ஏன் நீ வாங்க ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்வான். அது மாதிரி தான் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கார் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோன்னா அப்போ எவ்வளோ கஷ்டம் நீங்கள் பார்த்துங்க. காரில் ஏசி கூலிங் கேட்டிங்கன்னா கூலிங் கம்மியாக தாங்க ஆகிட்டுருக்கு. ஐ மீன் இப்போது வெளியில் வெயில் அதிகமாக இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து கூலிங் கம்மியாக தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதாங்க இப்போ கிரவுண்டில் வந்து ரிவ்யூ கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம். நான் வந்து சீட் பெல்ட் போடலையா, அதனால் வந்து வண்டி கத்தி நிற்குது. சீட் பெல்ட் கொடுத்தோன்னா வண்டிக்கு அப்போ கூட ஏன் கத்துந்தான், நான் சீட் பெல்ட் போட்டேன் பட்டு கேமராமேன் ஒன்றும் சீட் பெல்ட் போடலையா, ஸோ அதனால தான் கத்தி நிற்குது. அவர் சீட் பெல்ட் போட்டார்னா கண்டிப்பாக வந்து நாய்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். நான் கேமராமேன், சீட் பெல்ட் போட்டுறீங்களா? அவரும் சீட் பெல்ட் போட்டார், அதனால் வந்து நாய்ஸ் இல்லை. ஸோ இதிலே நம்மளுக்கு தெரியல சேஃப்டி எப்படி கார் கொடுத்துருக்காங்கன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டா இருக்கு இல்லையா, ஸோ அந்த இந்த கார் அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 lakhs பட்ஜெட்டில் அந்த கார் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாங்களா. அதுவே வந்து இன்னோவா கிறிஸ்டா கூட கம்பேர் பண்ணும்போது அதுவும் 7 seat கொடுக்குறாங்க. மீன்ஸ் இப்போ நீங்கள் அந்த கார் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அது வாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மஹிந்திரா மராஸோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி டிரைவிங்கு கட்டு எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குதுங்க, அவ்வளோ கஷ்டமாகவே இல்லை. வண்டி பவர் ஸ்டேரிங்னா, ஸோ 40 kilometerலாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே பாருங்கள் வண்டி ட்ராவலிங் எப்படி இருக்குன்னு. ஸோ மூவிங்கும் ஸ்மூத்தாக தான் இருக்குது வண்டி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூவோட வீடியோ க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துச்சு. ஆனால் நான் காரோட ரிவ்யூ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச நாலேஜும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். காரோட டிரைவிங்கு எப்படி இருக்கு நான் சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. லெஃப்ட் பாரு, கார் ஓட்டுனாலே மிரர் பாக்க. லெஃப்ட் பாரு, வரலாம் 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 போலாம் போலாம். மிரர் தான் வாங்கிட்டு டூ ஆட்ஸ் அண்ட் நண்பா வெளியில் சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியல. கூலிங் பார்த்தீங்களா 3 வச்சியும்
எப்படி ஸ்வெட்டிங் இருக்க பாருங்க. அதனால் வெயில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்னா நல்லா வந்து சில்லுன்னு இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துங்க, ஹெல்த்தை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதேமாதிரி விஜய் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிவ்யூ வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வில் சீ யூ சோ நெக்ஸ்ட் வீடியோ. பை.